மனித இனத்தின் முதல் கண்டுபிடிப்பு வேட்டையாடுதல், இரண்டாவது கண்டுபிடிப்பு வேளாண்மை. வேளாண்மை செய்ய தொடங்கிய மனிதர்கள் முதலில் வான்மழை மூலமாகவும் பின்னாட்களில் தேங்கிய நீரிலும் பயிர்களை விளைவித்தனர். தனக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி செய்ய தொடங்கிய மனிதன் கூட்டு வாழ்க்கை முறையை தொடங்கிய போது ஒரே இடத்தில் குழுவாக தங்கத் தொடங்கினார்கள். ஓரிடத்தில் தங்கிய அத்தனை பேருக்கும் தேவையான உணவினை உற்பத்தி செய்ய கூடுதல் நிலங்களும் நிலங்களில் நீரை பாய்ச்ச நீர்நிலைகளும் தேவைப்பட்டன. ஆற்றின் போக்கிலேயே நீரை தேக்கிய பழந்தமிழர்கள் ஓடுகின்ற ஆற்றின் குறுக்கே கற்களை கொட்டி நீரை திருப்பி வேளாண் நிலங்களுக்கு கொண்டு சேர்த்தனர். மேட்டு நிலங்களுக்கு நீரை கொண்டு செல்ல தடுப்பணைகளை உருவாக்கினார்கள். தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களை வளமாக்கி வேளாண் நிலங்களை செழிப்பாக்கி ஓடிக்கொண்டிருந்த காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் உருவாக்கும் முயற்சிகள் நடந்தன. கட்டற்ற காட்டாறாக பெருவெள்ளத்தோடு பாய்ந்தோடிய காவிரியை கட்டுப்படுத்த முடியாத நிலை இருந்தது. சோழமண்டலத்தில் ஆட்சி புரிந்த மன்னர் கரிகால் பெருவளத்தான் கற்களை கொட்டி உருவாக்கிய கல்லணை என்னும் கற்சிறை உலகின் முன்னோடி அணைகளில் ஒன்றாக எழுந்து நின்றது. காவிரி நீரின் போக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. வெள்ளக்காலங்களில் தடுப்பு அரணாக காவிரி கரை உடையாமல் தடுத்து நின்றது. மழைக்காலங்களில் கூடுதல் நீரை தேக்கி வைத்து பிற பகுதியின் வேளாண் நிலங்களை தேடிச் சென்று செழிக்கச் செய்தது. பழந்தமிழரின் கல்லணை தொழில்நுட்பம் உலகம் முழுக்க பரவிய அதே வேளையில் காவிரியின் தலைப்பகுதியிலும் இடைப்பகுதியிலும் தடுப்பணைகளை உருவாக்கி நீரை தேக்கிட ஆலோசனைகள் தொடங்கின. அதன் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டதுதான் ஆசியாவிலேயே முதல் உயரமான அணை என்று பெயர் பெற்ற மேட்டூர் அணை. தமிழ்நாட்டின் உயிர் நாடியான பொன்னியாறு என்கிற காவிரியாறு பொன்படு நெடுவரை என்று அழைக்கப்பட்ட குடகுமலையில் உற்பத்தியாகி சோழமண்ட கடற்கரையான வங்காள விரிகுடா கடலில் சேர்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கடல் மட்டத்திலிருந்து 4,186 அடி உயரத்தில் தலைக்காவிரி என்னும் இடத்தில் உருவாகி மலைகளை கடந்து சமவெளி பகுதியை அடைகிறது காவிரியாறு. மலைகள், மேட்டு நிலங்கள், சமவெளிகள், சதுப்பு நிலங்கள் என்று காவிரி பாய்கின்ற பாதைகள் அனைத்தும் பல்லுயிர் சூழல் மிக்கது. கர்நாடக மாநிலத்தில் 320 கிலோமீட்டர், தமிழ்நாட்டில் 416 கிலோமீட்டர், இரு மாநில எல்லைகளிலும் 64 கிலோமீட்டர் தூரங்களை கடந்து வங்கக்கடலின் பூம்புகாரில் கடலில் கலக்கிறது. கர்நாடகாவில் குடகு, ஹாசன், மைசூர், மாண்டியா, பெங்களூர், ஊரகம், சாம்ராஜ்நகர், தமிழ்நாட்டின் தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களின் வழியாக பாய்ந்தோடும் காவிரியின் நீரேந்தும் பாசனப்பரப்பு அதிகம். காவிரியாறு, அதன் துணையாறுகள், கிளையாறுகள் மூலமாக தமிழ்நாட்டில் 43,856 சதுர கிலோமீட்டர் வடிநிலங்களும், கர்நாடகத்தில் 34,273 சதுர கிலோமீட்டர் வடிநிலங்களும், கேரள மாநிலத்தில் 2,866 சதுர கிலோமீட்டர் பகுதிகளும், புதுச்சேரி பகுதியில் 160 சதுர கிலோமீட்டர் பகுதிகளும் இப்போது பாசன வசதி பெற்று வருகின்றன. இப்போது பாய்கின்ற காவிரியில் சராசரி நீரளவு 23,908 கன அடி. அணைக்கட்டுகள் உருவாவதற்கு முன்பு காவிரியின் வேகம் மிக மிக அதிகம். நீரை தடுத்து நிறுத்துவதும் வேறு இடங்களுக்கு திருப்புவதும் மிகவும் கடினம். 2,00,000 கன அடி வரை நீரின் பாய்ச்சல் இருந்துள்ளது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் வேளாண்மையை மேம்படுத்திட அணை கட்டும் திட்டத்தினை தஞ்சாவூர் பகுதி விவசாயிகள் கோரிக்கையாக முன்வைத்தனர். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் திவான் பகதூர் சர் சி பி ராமசாமி மற்றும் மைசூர் சமஸ்தானத்தின் திவான் பகதூர் விஸ்வேஸ்வரய்யா ஆகியோரிடையே நடந்த சந்திப்பு மேட்டூர் அணைக்கான ஆலோசனைகளை தொடங்கி வைத்தது. காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதற்கு மைசூர் சமஸ்தானம் முதலில் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. காவிரியில் ஏற்படும் மழைக்கால வெள்ளத்தால் வேளாண் நிலங்கள் பாதிக்கப்படுவதையும் சேதங்கள் அதிகமாவதையும் தஞ்சாவூர் பகுதி விவசாயிகள் எடுத்து கூறியும் மைசூர் சமஸ்தானம் அணை கட்ட சம்மதிக்கவில்லை. புயல் மற்றும் பெருமழை காலங்களில் பெருக்கெடுத்து வரும் காவிரி வெள்ளத்தால் வேளாண் நிலங்கள் பாதிக்கப்படுவதால் அதற்கான நட்டத்தை ஈடு செய்திட மைசூர் சமஸ்தானம் ஆண்டுதோறும் 30,00,000 ரூபாய் இழப்பீடு தொகையாக வழங்கிட வேண்டும் என தஞ்சாவூர் விவசாயிகள் மைசூர் திவானுக்கு நோட்டீஸ் அனுப்பினர். இதன் தொடர்ச்சியாக இழப்பீடு வழங்குவதற்கு பதிலாக அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்து விடலாம் என்று எண்ணிய மைசூர் திவான் திருவிதாங்கூர் திவானுக்கு ஒப்புதல் கடிதம் ஒன்றை கொடுத்தார். அக்கடிதம் அன்றைய தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.
மேட்டூர் அணை கட்டும் திட்டத்திற்கான ஆலோசனைகளை பிரிட்டிஷ் அரசு தொடங்கியது. பிரிட்டிஷ் அரசின் வரி வருவாயை பெருக்கவும் உணவு உற்பத்தியை அதிகரிக்கவும் அணை கட்டுவதற்கான தேவையை உணர்ந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டன. சோழ நாட்டின் கல்லணையை கண்டு வியந்து பாராட்டிய சர் ஆர்தர் காட்டன் தலைமையிலான குழு 1834 காவிரி ஆற்றில் அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை சமர்ப்பித்தது. ஆனால் அணை கட்டுமான பணிகள் தொடங்கப்படவில்லை. பின்னர் 1856 பிரிட்டிஷ் அலுவலர் மேஜர் லாஃபோர்ட் குழுவினர் காவிரி ஆற்றில் ஆய்வு செய்து நெருஞ்சிப்பேட்டை என்ற இடத்தில் அணை கட்டுவதற்கான வரைவை தயாரித்து பிரிட்டிஷ் அரசுக்கு அனுப்பினார். இத்திட்டம் நடைமுறையில் சாத்தியப்படாது என்று பிரிட்டிஷ் அரசின் டபிள்யூ ஃப்ரேசர் நிராகரித்தார். மீண்டும் 1869 காவிரியில் அணை கட்டும் திட்டங்கள் குறித்தான ஆலோசனைகள் தொடங்கின. 1904 செப்டம்பர் மாதத்தில் காவிரியின் நீர்த்தேக்க திட்டத்திற்கான புதிய வடிவம் இறுதி செய்யப்பட்டது. எச்ஏ மோஸ் என்ற பிரிட்டிஷ் பொறியாளரால் ₹2,92,00,000 செலவில் திட்டமிடப்பட்ட அணை கட்டுவதற்கான அறிக்கை சென்னை மாகாணத்திலிருந்து இந்திய அரசின் ஒப்புதலை பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இத்திட்டத்துடன் பவானி திட்டம், கட்டணை திட்டமும் இந்திய அரசின் அனுமதிக்காக அனுப்பப்பட்டது. அப்போதைய காவிரி நீர்த்தேக்க திட்டம் அமைகின்ற இடமாக ஊரச்சி, நெருஞ்சிப்பேட்டை என்ற செக்கானூர், நவப்பேட்டை, சாம்பள்ளி ஆகிய இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தன. ₹2,50,000 செலவு செய்து அணை கட்டுவதற்கான திட்டத்தை பிரிட்டிஷ் அரசு உடனடியாக செயல்படுத்த முன்வரவில்லை. அதற்கான ஆலோசனைகளும் ஆய்வுகளும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. 1910 காவிரி திட்டத்தின் கண்காணிப்பு பொறியாளராக இருந்து வந்த பிரிட்டிஷ் இராணுவ பொறியாளர் கர்னல் WM எல்லிஸ் ₹3,85,00,000 செலவில் காவிரியில் அணை கட்டும் புதிய திட்டம் ஒன்றை முன்வைத்தார். இத்திட்டத்தை நிறைவேற்றிட கே சீனிவாசன் மற்றும் சர் சிபி ராமசாமி உள்ளிட்டோர் முன்முயற்சிகளை மேற்கொண்டனர். காவிரி நீர்த்தேக்கம் அமைய வேண்டிய இடத்தினை சேலம் மாவட்டம் பாகல்பட்டி பாவை மாணிக்கம் தேர்வு செய்து கொடுத்தார். பிரிட்டிஷ் அரசின் பொறியாளராகவும் நிலவியல் வானவியல் வல்லுநராகவும் விளங்கிய பாவை மாணிக்கம் தேர்வு செய்த இடமான மேட்டூரில் சீதாமலை மற்றும் பாலமலைக்கு இடைப்பட்ட பகுதியில் அணை கட்டும் திட்டம் இறுதி செய்யப்பட்டது. இதே காலகட்டத்தில் காவிரியின் குறுக்கே மேட்டூருக்கு மேல் பகுதியில் மைசூர் அருகே கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டும் திட்டத்தை பொறியாளர் சர் எம் விஸ்வேஸ்வரய்யா முயற்சியில் மைசூர் சமஸ்தானம் செய்து வந்தது. 1911 சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிகப்பெரிய திட்டமாக கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டும் திட்டம் இருந்தது. 1924 சென்னை மாகாண அரசுக்கும் மைசூர் சமஸ்தானத்திற்கும் இடையே காவிரியில் அணை கட்டுவதற்கான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் 3/3/1925 இங்கிலாந்து அரசு காவிரியின் குறுக்கே மேட்டூரில் அணை கட்டுவதற்காக 6,12,00,000 ரூபாய் அனுமதி வழங்கி பணிகளை தொடங்க ஒப்புதல் கொடுத்தது. சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்த ஜார்ஜ் விஸ்கவுண்ட் காஸ்டன் தலைமையில் 1924 June 20 மேட்டூர் அணைக்கான நினைவு தூண் அமைக்கப்பட்டு அணை கட்டும் திட்டம் தொடங்கப்பட்டது. நிலம் கையகப்படுத்துதல், அணை கட்டுவதற்கான மூலப்பொருட்கள் கொண்டு வருவது உள்ளிட்ட ஆலோசனைகள் மற்றும் முன் தயாரிப்பு பணிகள் முடிவுற்ற பின்னர் 1925 July 20 மேட்டூர் அணை கட்டுவதற்கான பணிகள் வெடிவைத்து தொடங்கப்பட்டது. மனித இனத்தின் முதல் கண்டுபிடிப்பு வேட்டையாடுதல், இரண்டாவது கண்டுபிடிப்பு வேளாண்மை. வேளாண்மை செய்ய தொடங்கிய மனிதர்கள் முதலில் வான்மழை மூலமாகவும் பின்னாட்களில் தேங்கிய நீரிலும் பயிர்களை விளைவித்தனர். தனக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி செய்ய தொடங்கிய மனிதன் கூட்டு வாழ்க்கை முறையை தொடங்கிய போது ஒரே இடத்தில் குழுவாக தங்கத் தொடங்கினார்கள். ஓரிடத்தில் தங்கிய அத்தனை பேருக்கும் தேவையான உணவினை உற்பத்தி செய்ய கூடுதல் நிலங்களும் நிலங்களில் நீரை பாய்ச்ச நீர்நிலைகளும் தேவைப்பட்டன. ஆற்றின் போக்கிலேயே நீரை தேக்கிய பழந்தமிழர்கள் ஓடுகின்ற ஆற்றின் குறுக்கே கற்களை கொட்டி நீரை திருப்பி வேளாண் நிலங்களுக்கு கொண்டு சேர்த்தனர். மேட்டு நிலங்களுக்கு நீரை கொண்டு செல்ல தடுப்பணைகளை உருவாக்கினார்கள். தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களை வளமாக்கி வேளாண் நிலங்களை செழிப்பாக்கி ஓடிக்கொண்டிருந்த காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் உருவாக்கும் முயற்சிகள் நடந்தன. கட்டற்ற காட்டாறாக பெருவெள்ளத்தோடு பாய்ந்தோடிய காவிரியை கட்டுப்படுத்த முடியாத நிலை இருந்தது.
சோழமண்டலத்தில் ஆட்சி புரிந்த மன்னர் கரிகால் பெருவளத்தான் கற்களை கொட்டி உருவாக்கிய கல்லணை என்னும் கற்சிறை உலகின் முன்னோடி அணைகளில் ஒன்றாக எழுந்து நின்றது. காவிரி நீரின் போக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. வெள்ளக்காலங்களில் தடுப்பு அரணாக காவிரி கரை உடையாமல் தடுத்து நின்றது. மழைக்காலங்களில் கூடுதல் நீரை தேக்கி வைத்து பிற பகுதியின் வேளாண் நிலங்களை தேடிச் சென்று செழிக்கச் செய்தது. பழந்தமிழரின் கல்லணை தொழில்நுட்பம் உலகம் முழுக்க பரவிய அதே வேளையில் காவிரியின் தலைப்பகுதியிலும் இடைப்பகுதியிலும் தடுப்பணைகளை உருவாக்கி நீரை தேக்கிட ஆலோசனைகள் தொடங்கின. அதன் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டதுதான் ஆசியாவிலேயே முதல் உயரமான அணை என்று பெயர் பெற்ற மேட்டூர் அணை. தமிழ்நாட்டின் உயிர் நாடியான பொன்னியாறு என்கிற காவிரியாறு பொன்படு நெடுவரை என்று அழைக்கப்பட்ட குடகுமலையில் உற்பத்தியாகி சோழமண்ட கடற்கரையான வங்காள விரிகுடா கடலில் சேர்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கடல் மட்டத்திலிருந்து 4,186 அடி உயரத்தில் தலைக்காவிரி என்னும் இடத்தில் உருவாகி மலைகளை கடந்து சமவெளி பகுதியை அடைகிறது காவிரியாறு. மலைகள், மேட்டு நிலங்கள், சமவெளிகள், சதுப்பு நிலங்கள் என்று காவிரி பாய்கின்ற பாதைகள் அனைத்தும் பல்லுயிர் சூழல் மிக்கது. கர்நாடக மாநிலத்தில் 320 கிலோமீட்டர், தமிழ்நாட்டில் 416 கிலோமீட்டர், இரு மாநில எல்லைகளிலும் 64 கிலோமீட்டர் தூரங்களை கடந்து வங்கக்கடலின் பூம்புகாரில் கடலில் கலக்கிறது. கர்நாடகாவில் குடகு, ஹாசன், மைசூர், மாண்டியா, பெங்களூர், ஊரகம், சாம்ராஜ்நகர், தமிழ்நாட்டின் தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களின் வழியாக பாய்ந்தோடும் காவிரியின் நீரேந்தும் பாசனப்பரப்பு அதிகம். காவிரியாறு, அதன் துணையாறுகள், கிளையாறுகள் மூலமாக தமிழ்நாட்டில் 43,856 சதுர கிலோமீட்டர் வடிநிலங்களும், கர்நாடகத்தில் 34,273 சதுர கிலோமீட்டர் வடிநிலங்களும், கேரள மாநிலத்தில் 2,866 சதுர கிலோமீட்டர் பகுதிகளும், புதுச்சேரி பகுதியில் 160 சதுர கிலோமீட்டர் பகுதிகளும் இப்போது பாசன வசதி பெற்று வருகின்றன. இப்போது பாய்கின்ற காவிரியில் சராசரி நீரளவு 23,908 கன அடி. அணைக்கட்டுகள் உருவாவதற்கு முன்பு காவிரியின் வேகம் மிக மிக அதிகம். நீரை தடுத்து நிறுத்துவதும் வேறு இடங்களுக்கு திருப்புவதும் மிகவும் கடினம். 2,00,000 கன அடி வரை நீரின் பாய்ச்சல் இருந்துள்ளது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் வேளாண்மையை மேம்படுத்திட அணை கட்டும் திட்டத்தினை தஞ்சாவூர் பகுதி விவசாயிகள் கோரிக்கையாக முன்வைத்தனர். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் திவான் பகதூர் சர் சி பி ராமசாமி மற்றும் மைசூர் சமஸ்தானத்தின் திவான் பகதூர் விஸ்வேஸ்வரய்யா ஆகியோரிடையே நடந்த சந்திப்பு மேட்டூர் அணைக்கான ஆலோசனைகளை தொடங்கி வைத்தது. காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதற்கு மைசூர் சமஸ்தானம் முதலில் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. காவிரியில் ஏற்படும் மழைக்கால வெள்ளத்தால் வேளாண் நிலங்கள் பாதிக்கப்படுவதையும் சேதங்கள் அதிகமாவதையும் தஞ்சாவூர் பகுதி விவசாயிகள் எடுத்து கூறியும் மைசூர் சமஸ்தானம் அணை கட்ட சம்மதிக்கவில்லை. புயல் மற்றும் பெருமழை காலங்களில் பெருக்கெடுத்து வரும் காவிரி வெள்ளத்தால் வேளாண் நிலங்கள் பாதிக்கப்படுவதால் அதற்கான நட்டத்தை ஈடு செய்திட மைசூர் சமஸ்தானம் ஆண்டுதோறும் 30,00,000 ரூபாய் இழப்பீடு தொகையாக வழங்கிட வேண்டும் என தஞ்சாவூர் விவசாயிகள் மைசூர் திவானுக்கு நோட்டீஸ் அனுப்பினர். இதன் தொடர்ச்சியாக இழப்பீடு வழங்குவதற்கு பதிலாக அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்து விடலாம் என்று எண்ணிய மைசூர் திவான் திருவிதாங்கூர் திவானுக்கு ஒப்புதல் கடிதம் ஒன்றை கொடுத்தார். அக்கடிதம் அன்றைய தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேட்டூர் அணை கட்டும் திட்டத்திற்கான ஆலோசனைகளை பிரிட்டிஷ் அரசு தொடங்கியது. பிரிட்டிஷ் அரசின் வரி வருவாயை பெருக்கவும் உணவு உற்பத்தியை அதிகரிக்கவும் அணை கட்டுவதற்கான தேவையை உணர்ந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டன. சோழ நாட்டின் கல்லணையை கண்டு வியந்து பாராட்டிய சர் ஆர்தர் காட்டன் தலைமையிலான குழு 1834 ஆண்டு காவிரி ஆற்றில் அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை சமர்ப்பித்தது. ஆனால் அணை கட்டுமான பணிகள் தொடங்கப்படவில்லை. பின்னர் 1856 ஆண்டு பிரிட்டிஷ் அலுவலர் மேஜர் லாஃபோர்ட் குழுவினர் காவிரி ஆற்றில் ஆய்வு செய்து நெருஞ்சிப்பேட்டை என்ற இடத்தில் அணை கட்டுவதற்கான வரைவை தயாரித்து பிரிட்டிஷ் அரசுக்கு அனுப்பினார். இத்திட்டம் நடைமுறையில் சாத்தியப்படாது என்று பிரிட்டிஷ் அரசின் டபிள்யூ ஃப்ரேசர் நிராகரித்தார். மீண்டும் 1869 ஆண்டு காவிரியில் அணை கட்டும் திட்டங்கள் குறித்தான ஆலோசனைகள் தொடங்கின. 1904 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காவிரியின் நீர்த்தேக்க திட்டத்திற்கான புதிய வடிவம் இறுதி செய்யப்பட்டது. எச் ஏ மோஸ் என்ற பிரிட்டிஷ் பொறியாளரால் ரூபாய்
2,92,00,000 செலவில் திட்டமிடப்பட்ட அணை கட்டுவதற்கான அறிக்கை சென்னை மாகாணத்திலிருந்து இந்திய அரசின் ஒப்புதலை பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இத்திட்டத்துடன் பவானி திட்டம், கட்டணை திட்டமும் இந்திய அரசின் அனுமதிக்காக அனுப்பப்பட்டது. அப்போதைய காவிரி நீர்த்தேக்க திட்டம் அமைகின்ற இடமாக ஊரச்சி, நெருஞ்சிப்பேட்டை என்ற செக்கானூர், நவப்பேட்டை, சாம்பள்ளி ஆகிய இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தன. 2,50,000 ரூபாய் செலவு செய்து அணை கட்டுவதற்கான திட்டத்தை பிரிட்டிஷ் அரசு உடனடியாக செயல்படுத்த முன்வரவில்லை. அதற்கான ஆலோசனைகளும் ஆய்வுகளும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. 1910 காவிரி திட்டத்தின் கண்காணிப்பு பொறியாளராக இருந்து வந்த பிரிட்டிஷ் இராணுவ பொறியாளர் கர்னல் WM எல்லிஸ் 3,85,00,000 ரூபாய் செலவில் காவிரியில் அணை கட்டும் புதிய திட்டம் ஒன்றை முன்வைத்தார். இத்திட்டத்தை நிறைவேற்றிட கே சீனிவாசன் மற்றும் சர் சி பி ராமசாமி உள்ளிட்டோர் முன்முயற்சிகளை மேற்கொண்டனர். காவிரி நீர்த்தேக்கம் அமைய வேண்டிய இடத்தினை சேலம் மாவட்டம் பாகல்பட்டி பாவை மாணிக்கம் தேர்வு செய்து கொடுத்தார். பிரிட்டிஷ் அரசின் பொறியாளராகவும் நிலவியல் வானவியல் வல்லுநராகவும் விளங்கிய பாவை மாணிக்கம் தேர்வு செய்த இடமான மேட்டூரில் சீதாமலை மற்றும் பாலமலைக்கு இடைப்பட்ட பகுதியில் அணை கட்டும் திட்டம் இறுதி செய்யப்பட்டது. இதே காலகட்டத்தில் காவிரியின் குறுக்கே மேட்டூருக்கு மேல் பகுதியில் மைசூர் அருகே கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டும் திட்டத்தை பொறியாளர் சர் எம் விஸ்வேஸ்வரய்யா முயற்சியில் மைசூர் சமஸ்தானம் செய்து வந்தது. 1911 சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிகப்பெரிய திட்டமாக கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டும் திட்டம் இருந்தது. 1924 சென்னை மாகாண அரசுக்கும் மைசூர் சமஸ்தானத்திற்கும் இடையே காவிரியில் அணை கட்டுவதற்கான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் 3/3/1925 இங்கிலாந்து அரசு காவிரியின் குறுக்கே மேட்டூரில் அணை கட்டுவதற்காக 6,12,00,000 ரூபாய் அனுமதி வழங்கி பணிகளை தொடங்க ஒப்புதல் கொடுத்தது. சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்த ஜார்ஜ் விஸ்கவுண்ட் காஸ்டன் தலைமையில் 1924 June 20 மேட்டூர் அணைக்கான நினைவு தூண் அமைக்கப்பட்டு அணை கட்டும் திட்டம் தொடங்கப்பட்டது. நிலம் கையகப்படுத்துதல், அணை கட்டுவதற்கான மூலப்பொருட்கள் கொண்டு வருவது உள்ளிட்ட ஆலோசனைகள் மற்றும் முன் தயாரிப்பு பணிகள் முடிவுற்ற பின்னர் 1925 July 20 மேட்டூர் அணை கட்டுவதற்கான பணிகள் வெடிவைத்து தொடங்கப்பட்டது.